5000 ஏக்கர் எள் பயிரிடப்பட்ட விளைநிலங்கள் சேதமடைந்தது குறித்து தற்போது அண்மைச்சீதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது பருத்தி செடிகள் கோடை மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் குறிச்சி தாய் சின்னம்மா அவர்கள் இது குறித்து தற்போது அண்மை செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து நேரம் செய்தியாளர் யோகேஸ்வரன், வணக்கம் யோகேஸ்வரன். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? திருவாரூர் மாவட்டத்தில் கோடை மழையால் வீணாகியுள்ள 20,000 ஏக்கர் பருத்தி பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்டக்கூடிய அந்த அறிக்கையில, திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 5 தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் சுமார் 20,000 ஏக்கர் பருத்தி பயிர்கள் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது. அதே போன்று 5,000 ஏக்கர் எல் பயிரிடப்பட்ட விளைநிலங்களும் சேதமடைந்து இருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக அந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், மன்னார்குடி, வலங்கைமான், கோட்டூர், குடவாசல், கொரடச்சேரி உள்ளிட்ட இடங்கள்ல 42,000 ஏக்கர் பரப்பளவுல பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பருத்தி செடிகள் பூக்கள் பூத்து காய்கள் காய்த்தும் நன்கு வளர்ந்துள்ளது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல கடந்த ஒரு வாரமாக பரவலாக பெய்து வரும் கோடை மழையால் பருத்தி சாகுபடி செய்யப்பட்ட வயல்கள்ல தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. பருத்தி சாகுபடியை பொறுத்தவரை வேறு பகுதிகளில் தண்ணீர் இருந்தால் பயிர்கள் வீணாகிவிடும். இதன் காரணமாகத்தான் டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் கோடையில் பருத்தி சாகுபடியை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வயல்களில் தேங்கிய தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் வடிகால் முடியா வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் பருத்தி வயல்களில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் மிகவும் வேதனைப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டு காட்டியிருக்கார். திமுக தலைமையிலான அரசின் தவறான நடவடிக்கைகளால் ஏற்கனவே பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் டெல்டா விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து அதற்கு உரிய ஆதார விலை கிடைக்காமல் நஷ்டமடைந்திருக்கும் சூழல்ல தற்போது பருத்தி சாகுபடி ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை செலவு செய்து அதிலிருந்து வரும் லாபத்தை வைத்து வாழ்க்கையை சமாளிக்க எண்ணி இருந்தனர். ஆனால் தற்போது பெய்துள்ள கோடை மழையால் கொரடச்சேரி, குடவாசல், வடபாதிமங்கலம், கோட்டூர், வலங்கைமான் உள்ளிட்ட இடங்கள்ல 20,000 ஏக்கர் பருத்தி செடிகளும் 5,000 ஏக்கர் எல் பயிரும் மழை நீரால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும், இதன் காரணமாக பருத்தி மகசூல் பெருமளவு குறையும் என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் என அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். திமுக தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் தமிழக அரசு மக்களை கசக்கி பிழிந்து விட்டு ஏதோ நன்மை செய்தது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த வெற்று விளம்பரங்களுக்கு அரசு நிதியை வீணடித்து வருவது மிகவும் கேலிக்கூத்தாக இருக்கிறது என்றும், தமிழக அரசு ஏற்கனவே கடும் நிதி சுமையில் இருப்பதாக சொல்லும் நிலையில் சுய விளம்பரத்திற்காக இவ்வளவு பணம் செலவிட எங்கிருந்து நிதி வருகிறது என்று தெரியவில்லை என்றும் அந்த அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே திமுக தலைமையிலான அரசு யாருக்கும் பயனளிக்காத ஒரு விளம்பர அரசாக செயல்படுவதை நிறுத்திக்கொண்டு டெல்டா விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வடிகால் வாய்க்காலை முறையாக தூர்வார வேண்டும் என்றும், வயல்களில் தேங்கி நிற்கும் மழை நீரை வெளியேற்ற தேவையான உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும், மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார். தங்கள் தகவலுக்கு நன்றி யோகேஷ்.